உலக கிரிக்கெட் அரங்கில் இந்திய அணியை மிளிர செய்த இந்தியன் கேப்டன்களின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு முக்கிய இடமும் உண்டு. அவரது தலைமையிலான இந்திய அணி ஐசிசி நடத்திய மூன்று வகையான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி மற்றும் ஐசிசி டுவெண்டி உலக கோப்பையும் கைப்பற்றியிருக்காரு. மேலும் ஏனைய அணிகளால் பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டுகளையும் தகர்த்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2004 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இந்திய அணியில் அறிமுகமாகிய தோனி 2019 சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவிச்சிருக்காரு. சுமார் 16 இந்திய அணிக்காக விளையாடிய அனுபவம் கொண்ட இவர் 90 டெஸ்ட், 350 ஒருநாள் மற்றும் 98 போட்டிகள் விளையாடி இருக்காரு. மேலும் 15,000 ரன்களுக்கு மேலே எடுத்து வந்திருக்காரு. தற்பொழுது IPL தொடருக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக 2008 முதல் இன்னும் வரை வெற்றிகரமாகவும் வழிநடத்திக் கொண்டிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தோனி இந்திய தேசிய அணியின் பயிற்சியாளராக வர வேண்டுமா என்பதை குறித்து இந்திய அணியுடைய ஜாமான் வீரர் சுனில் கவாஸ்கர் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. 2019 ஒருநாள் உலகக்கோப்பையில் இருந்து சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து விலகி இருந்த தோனி 2021 ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸில் நடந்த டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய கிரிக்கெட் அணியுடைய ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. தோனி இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருக்க முடியுமா என்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கவாஸ்கரிடமும் கேட்கப்பட்டிருக்காங்க. தோனி பயிற்சியாளராக பொறுப்பேற்க முடியும் என்றால், ஆனால் அடுத்த 2 அவரால் இருக்க முடியாது என்று சுனில் கவாஸ்கரும் தெரிவிச்சிருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையேயான போட்டியின் பொழுது கூட கவாஸ்கர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸிடம் பேசுகையில், MS தோனி சிறிது காலம் கழித்து பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அணியுடன் எந்த பணியும் எடுப்பதற்கு முன்பு உங்களுக்கு சிறிது கூலிங் ஆஃப் பீரியட் காலம் தேவைப்படுகிறேன் என்று நம்புகிறேன். அது தேர்வு குழுவாக இருந்தாலும் சரி, மேலாளராக இருந்தாலும் சரி, அல்லது பயிற்சியாளராக இருந்தாலும் சரி, விளையாடும் வீரரை பற்றி நீங்கள் முடிவெடுப்பதால உங்களுக்கு 2 அல்லது 3 கூலிங் ஆஃப் பீரியட் தேவை என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்தியன் பிரீமியர் லீக்கில் யாருக்கும் 3 கூலிங் ஆஃப் பீரியடை வழங்க முடியும் என்று அவர் கூறியிருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம இடையே மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.